மாவட்டத்திற்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் 11ஆம் தேதி காலை முதல் வீசக்கூடும். மழையை பொறுத்தவரையில் பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை 11ஆம் தேதி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கனமழையும் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் கனமுதல் மிக மழையும் கனமழையும், ஒரு சில பகுதியில் அதிக மழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரையில் பதிவான மழைகள் எப்படி அதி கனமழை 5 இடங்களிலும், மிக கனமழை 21 இடங்களிலும், கனமழை 40 இடங்களிலும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகப்பட்டினம், திருப்பூண்டி தலா 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலே 65 கிலோமீட்டர் வீசக்கூடும்.